வெல்கம் டு ஃப்ரம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம சூப்பராக சிகப்பு பொன்னாங்கண்ணி அரி கீரை வச்சு ஒரு கடையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக கீரை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லை, இதில் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வாங்க இப்போ இந்த கீரையை அறுத்து எப்படி கடையில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரைங்களெல்லாம் நம்ம அறுக்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல பெரிய பெரிய காம்பாக இருக்கிறதெல்லாம் அறுத்துடலாம். இந்த மாதிரி இந்த கீரை வந்து நம்ம வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வேரோட நம்ம பிடுங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு கிளை எடுத்துகிட்டு போய் வச்சாலே சூப்பராக வந்துடும். ஒரு செடி வச்சாலே நல்லா இவ்வளோ அழகாக சூப்பராக வளர்ந்துடும். நம்மளுக்கு அதுவே அழகாக படர்ந்துடும். வந்து நல்லா கிள்ளிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நான் இவ்வளோ கீரை கிள்ளிட்டு வந்திருக்கேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை. இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக பீஸஸாக நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம் போதும். இப்போ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு கட்டு கீரை இருக்கும். வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். சின்ன குக்கரில் நான் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்திருக்கேன். தோரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அலசி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நான் இதில் நான் வந்து ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து நல்லா பழுத்து தான் பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதில் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்க்க வேண்டிய எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு. நல்லா இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும், அந்த தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ சும்மா இதை வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விடலாம். நல்லா வேகணும் பருப்பு. வந்து நாலு விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு பருப்பு. இப்போ அதில் வந்து ஒரு சின்ன எலுமிச்சு பழ அளவுக்கு புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். அப்போ தான் புளி வந்து நம்ம கடையும் போது நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் ஆகும். வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வந்து கடைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன தடுக்கா பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அதில் வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு பத்து பல்ல அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நான் பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்ல வாசனை வரும். இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த குழம்புக்கு இந்த மாதிரி தாளித்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பூண்டு ஃப்ளேவர் நல்லா தெரியும் அந்த குழம்புல சாப்பிடும்போது. இட இடையில இந்த பூண்டு பள்ளம் நல்லா தட்டுப்படும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் வந்து லாஸ்ட்டாக கறி லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துங்கனாலே போதும். கருவேப்பிலையை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்மளோட தாளிப்பு. இப்போ இதை வந்து நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம். தாளிப்பை வந்து சேர்த்தாச்சு. நல்லா வாசனை வருது சூப்பராக. நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையில். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும் பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த கீரையிலையும் நிறைய விதமான சத்து இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல ஃபைபர் சத்து இருக்குது. எல்லா ப்ராப்ளம்ஸ்க்குமே இதுவும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும், ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.